அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கும் ஈரானுக்கும் விரிசல் ஏற்படும் விதமாக சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 63,000 குவைத்தினார் தங்கத்தை எடுத்து செல்ல அனுமதித்த குவைத் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத் மற்றும் துபாய் உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி நடவடிக்கையால் பிடிபட்ட 3,00,000 தடை செய்யப்பட்ட பொருட்கள். அடுத்து 735 கைதிகளின் விடுதலை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்கும் ஈரான் நாட்டிற்கும் சற்று விரிசல் ஏற்படும் விதமாக ஈரானுடைய லீகல் அட்வைசர் டு த பிரசிடென்ட் முகமது அல் தக்கான் அவர்கள் பேசியுள்ள சம்பவம் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் பத்திரிகையில் வெளியான தகவல்படி அல் துர்ரா எண்ணெய் வயல் தற்போது குவைத் மற்றும் சவுதிக்கு மட்டுமே சொந்தமானது என கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போ ஈரான் நாடும் தன் பங்கிற்கு எங்களுக்கும் அல் துர்ரா ஆயில் ஃபீல்ட்ல பங்கு உள்ளது என தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத்திற்கும் எங்களுக்கும் கடல் எல்லைகள் இல்லை என்றாலும் அல் துர்ரா எண்ணெய் வயலில் கேஸ் மற்றும் ஆயில் இருப்பதை சில ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதனால் அதில் எங்களுக்கும் பங்கு உள்ளது என தெரிவித்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஈரானும் தன் பங்கிற்கு இந்த அல் துர்ரா எண்ணெய் வயலில் சொந்தம் கொண்டாடுகிறது. இது தொடர்பாக குவைத் மற்றும் சவுதி அரசு ஈரானுக்கு எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை. மேலும் அல் துர்ரா எண்ணெய் வயல் குவைத் எண்ணெய் எடுத்தால் நாங்களும் எண்ணெய் எடுப்போம் என ஈரான் அதிரடியாக தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், புனித ரமலான் மாதம் குவைத்தில் வருகின்ற மார்ச் 12, அதாவது செவ்வாய்க்கிழமை தொடங்க அதிக வாய்ப்புள்ளதாக குவைத்துடைய அஸ்ட்ரானமர் ஆதில் அல் சவுதான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், 63,000 குவைத்தினார் மதிப்பிலான தங்கத்தை கொண்டு சென்ற பங்களாதேஷ் நாட்டு குடிமகனை கண்டுபிடித்தும் கைது செய்யாமல் விட்டுவிட்டது குவைத் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன் இவ்வளோ பெரிய தங்க கடத்தலை கடத்தி சென்றவனை கைது செய்யவில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணத்தையும் குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. இந்த பங்களாதேஷி பயணி பார்த்தீங்கன்னா, குவைத் ஏர்வேஸில் மற்ற வளைகுடா நாடுகளிலிருந்து குவைத் வழியாக, அதாவது டிரான்சிட் வழியாக பங்களாதேஷுக்கு பயணித்துள்ளார். இவருடைய இலக்கு பார்த்தீங்கன்னா குவைத் வருவது கிடையாது, அதுபோல் குவைத்திலிருந்து டிபார்ச்சரும் ஆகவில்லை. இத்தகைய காரணத்தினால்தான் குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பங்களாதேஷ் நாட்டவரை கைது செய்யவில்லை. இப்போ இந்த நபர் பங்களாதேஷ் ஏர்போர்ட்டிலும் பிடிபடவில்லை என்றால் 63,000 குவைத்தினர் மதிப்பிலான தங்கம் அவருக்கே சொந்தம். இதுவே தங்கம் இல்லாமல் வேறொரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்திருந்தால் அந்த பங்களாதேஷ் நபர் வந்து குவைத் ஏர்போர்ட்டிலே கைது செய்யப்பட்டிருப்பார். தங்கம் கொண்டு வந்ததால், அதுவும் டிரான்சிட்டில் வந்ததால் தப்பித்து சென்று விட்டார். அடுத்த தகவல், புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு சிறையில் உள்ள கைதிகளை அவர்களின் நன்னடத்தை காரணமாக சுமார் 735 கைதிகளை விடுதலை செய்ய துபாய் பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜையத் அல் நஹ்யான் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத் மற்றும் துபாய் உள்துறை அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியில் 375,000 லிரிக்கா என்ற போதை மாத்திரைகளை வைத்திருந்த 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கைது செய்யப்பட்ட 3 பேரில் 2 பேர் குவைத் சர்வதேச ஏர்போர்ட்டில் கைது செய்யப்பட்டார்கள். மீதமுள்ள உருவம் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் துபாயின் சர்வதேச விமான நிலையத்தில் பிடிபட்டான் என குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த துபாயின் உள்துறை அமைச்சகத்துக்கு குவைத் அரசு நன்றிகளை தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,100 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 35 குவைத்தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 41 குவைத்தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 269.25 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 999 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 330 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 500 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.